வணக்கம் ஜெயர் பாலு சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். புத்தாண்டுலாம் எப்படி போச்சு? அருமையாக போச்சு. புத்தாண்டு சூப்பர் சூப்பர். இந்த 2024 அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய படங்களில் ஒன்று விடாமுயற்சி. தலை அஜித் அவர்களுடைய இந்த படம் தான் மிக எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருக்கு. ஏன்னா கடந்த வருடம் ஒரு படம் இல்லைன்ற காரணத்தினால இப்போது அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லணும். ஏன்னா அஜித்தோட ரசிகர்கள் எல்லாமே உங்கள்ட்ட தான் அப்டேட் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. இல்லை என்ன மாதிரியான அது நியூஸ்? இல்லை இல்லை, என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் மறைந்து விட்டார். அந்த மறைவுக்கு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தினாங்க, யார் வராமல் போனாங்க, யார் வீடியோவாக போட்டு இரங்கல் தெரிவித்தாங்க, கார்லேயே போய்கிட்டு வீடியோ போட்டு வீடியோ போட்டவங்க வந்து கதறி அழுதவர்கள், அப்புறமா வந்து இப்படிலாம் இருந்து எல்லாத்தையும் தாண்டி விஜய் கதறி எழுதவர்கள்னு விஷால சொல்கிறீங்களா? அவர் தானே கதறி 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 எழுதுவர், அவர் தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியாதுதா கதறி எழுதுது? இதை தாண்டி வந்து விஜய் வந்தார். வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இறங்கி ஒரு சம்பவத்தை பண்ணார். அவர் மீது செருப்பு வீசப்பட்டது, அப்புறம் கில் நாங்கள் அடித்தாங்க. நான் கூட பேசியிருந்தேன், பழைய விஜயா இருந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா ஆரம்பகட்ட காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மனிதர் அவர். இது டக்குன்னு வந்து கோபம் ஆகிடுவார், எமோஷனல் ஆகிடுவார், முசுக்குன்னு கிளம்பிடுவார். அது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே கிளம்பிடுவார். ஆனால் டோட்டலாக வேற ஒரு விஜயம் மாறி அடுத்த நாள் யாருமே எதிர்பாராத மாதிரி திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்த மாதிரில மழை வெள்ளம் இதுவெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருள்லாம் கொடுத்து ஒரு பாட்டிலாம் வந்து எங்கே விஜய் எங்கே விஜய்னு நான் தாமா விஜய் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு இது வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது இது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கிறது, ஏன் அஜித் வரல? நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்கள், அஜித் ஏன் வரல? வந்து இன்னொரு விஷயமும் இப்போ போயிட்டுருக்கு, ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ, அங்கே பார்ட்டி ஏதோ நடந்தது, அதில் டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோவும் வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதையும் கூட கேள்வி கேட்குறாங்க, என்ன விஜயகாந்த் அவரோட இறப்புக்கு வர முடியல அங்கே நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு. இல்லை, அந்த நான் கூட அந்த டான்ஸ் வீடியோ ஒன்று இதுவாகி போயிருக்கு. அது எப்போ எடுத்ததுன்னு தெரியல. ஒரு ஆனால் இந்த ஒரு கெட்டப்பில் தான் இருக்கார். நமக்கு கிடைச்ச சோர்ஸ் ஒன்று என்னென்னா, அந்த சோர்ஸ் எப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த அஜர்பைஜான்லேருந்து அதனுடைய விடாமுயற்சியினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் இறப்பிற்கு நிஜமாக அஜித் வராத காரணம் இது தான். அது என்னன்னு நான் சொல்கிறேன். அஜர்பைஜானில் அந்த நாட்டுடைய ஒரு கடைசி பகுதியில் இப்போ ஒரு பாலைவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் ஒரு 200 கிலோமீட்டரு, ஜார்ஜியா ஒரு 150, துருக்கி வந்து ஒரு 220. இது வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு சொன்ன தகவல். இது இந்த இடத்துல பாலைவனத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அஜர்பைஜானை அஜித் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்போது, அவர் முதல்ல வந்து கல்ஃபில் ஏதோ ஒரு கண்ட்ரி தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே கேமரா வச்சாலும் ரசிகர்கள் வந்துடுவாங்க. எனக்கு வந்து இந்த ரசிகர்களுடைய இது இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, போனோமா ஒரு ஷெட்யூலோட படத்தை முடிச்சமா வந்துடணும் அப்படின்போது அதுக்கு அஜர்பைஜானை சொல்லுவாங்க. நீங்கள் யூரோப்பில் கூட போய் எடுக்க முடியாது. வந்து அங்கே நம்ம தொப்புல்குடி சொந்தங்கள் ஈழத்தமிழர்கள் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கே போனாலும் மலேசியா சிங்கப்பூர் தேவை சொல்லவே தேவையில்லை. ஏர்போர்ட்டை விட்டு இறங்க விட மாட்டாங்க. ஒரு மினி சென்னையாக தான் இருக்கும். ஆமாம், அதனால் வந்து அஜர்பைஜான் இருக்குது. அஜர்பைஜானில் இயற்கை ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, இன்னும் இருக்குது. வந்து திடீர் சூறாவளி அடித்து கேமராவை தூக்கி போகிற மாதிரி, திடீர் பனிப்பொழிவு மழை, இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக எந்த பொருள் எடுத்தாலும், குறிப்பாக இந்த படப்பிடிப்புக்கு தேவையான பொருட்கள் இருக்குல்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி லைட்டு வந்து போயிடுமா, அதுமாதிரி போயிருக்கு. ஒரு பேபி லைட்டு வந்து எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிருக்காங்க. இங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் ரஷ்யாவுக்கு போனோம், இல்லைனா துபாய்க்கு போனோம், இல்லை இந்தியாவுக்கு போனோன்னு நினைக்கிறாங்க. வந்து இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன பொருள் கூட அங்கே கிடைக்காது. ஏன்னா சினிமாவே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை தொழில் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ரொம்ப பழைய காலத்தில் வந்து எடுக்கிற மாதிரி சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொபைல் ஃபோனில் எடுப்போம் இல்லைங்களா வீடியோ, அந்த லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அவங்க. இது ஒரு பக்கம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல, லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒரு பக்கம். இப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, உள்ளே வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கியாச்சு, நல்லபடியே முடிச்சுட்டு வெளியே வரணுன்ற ஒரு கதை ஒரு இதில் இருக்காங்க. இடையில் ஒரு பிரேக் எடுத்தாங்க, திரும்பவும் வந்தாங்க. அந்த பிரேக் எடுத்ததுக்கான காரணம் தான் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழ்நிலை, இந்த தட்பவெட்ப நிலை, இதெல்லாம் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து போன நம்ம பூமி தான் வெப்ப பூமியாச்சு, இங்கேருந்து போனவங்களுக்கு அது செட் ஆகாமல் ஒவ்வொருத்தராக உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால அவங்கள அப்படியே திரும்ப திரும்ப விசா போட்டு அமைச்சிருக்காங்க. சரி, ஒரு பிரேக் எடுக்கணும்னு எடுத்தாச்சு. இப்போ அங்கே ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78 நாள்னு ஒரு பிளான் பண்ணி அஜித்தோடைய மே 1 பிறந்த நாள் அன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறத ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அவங்க. கேமராமேன் நிரோஷாவுக்கும் மகிழ் திருமணிக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஏற்பட்டு ரெண்டு பேரும், அப்புறம் நிரோஷா வெளியே போயிட்டார். ஒரு 7 விஜய் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டார் அவர். அப்புறமா வந்து ஓம் பிரகாஷ் உள்ளே வந்திருக்காரு.
இப்போ அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா மகள் திருமணிக்கும் அஜித்துக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இடையில மகள் திருமணிக்கும் அவருக்கும் ஒரு இது ஓடிச்சு. நாங்கள் ஒட்டுமொத்தமாக சரி, கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு, விஜய் வந்துட்டார், அஜித் எப்போ வருவார் அப்படின்போது ஃபோனில் பேசியிருக்காருனாங்க. அது சில பேர் கூட ஃபோன்லாம் பேசலைங்க, அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னாங்க. வந்து பிரேமலதா விஜயகாந்த் மைக் பிடிச்சி இப்போ அஜித் ஃபோனில் பேசினாருன்னு நான் சொல்லவும் முடியும். ஓகே, ஒரு அவருடைய ஏதோ அவர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையாக நடந்த ரீசன் என்னன்னா, அன்றைக்கி இந்த விஜயகாந்த் இறப்புக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. ஓகே, அது எவ்வளோ தூரம் சொல்லியும் வந்து டூப் போடாமல் நடிச்சிருக்காரு அஜித். டூப் வேணாங்கன்னு இதுக்கு 2 டூப் அங்கே வச்சுருக்காங்க. ஓகே, அஜித் சார் அஜித், ஆமாம், ஸ்பேரா படத்துலையும் வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் சும்மா உட்கார வச்சு கம்பெனியில் ஒரு சம்பளம், இவரு ஒரு சம்பளம் கொடுக்குறாரா, அது நமக்காக வந்திருக்காங்கன்னு ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபைட்ஸ் இது ஸ்கின்ஸில் நடித்து ஒரு ஷார்ட்டில் எக்கு தப்பாகி அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஓகே, அப்போ ரீசன் வந்து இதுதான், இதுதான் அந்த இன்ஜுரி ஆகிட்டு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு அங்கே வசதி இல்லை, கொஞ்சம் இதுவானது தான். சரி, அதையும் பார்ப்பாங்க இல்லைங்களா, அங்கே அந்த மருத்துவ முறையெல்லாம் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது, டக்குன்னு துபாய்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி துபாய்க்கு வந்து துபாயில் 3 நாள் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் இருந்திருக்காரு. இது ஒருத்தர் சொன்ன தகவல், ஒரு டூரிஸ்ட் கைடு. இந்த டூரிஸ்ட் கைடு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து இதனுடைய படப்பிடிப்பு நடக்குதுன்னு. இப்போ துருக்கிக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே இந்தியன்ஸ் போனால் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களா, ஒரு இந்தியன் படம் நடக்குது இல்லை ஒரு தமிழ் படம் நடக்குதுன்னா யார் படம் அஜித் படம் எவ்வளோ தூரம்னு ஆண்ட்ரூடே போயிடலாம் வாங்க ஒரு 2 மணி நேரம் தான் அப்படின்னு கூட்டு போயிடுறாங்களாம். வந்து இப்படி வந்து பார்க்குறீங்க, இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த வந்து பார்க்குறவங்களுடைய தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் போன பிறகு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில கூட ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது, அஜித் மீட் பண்ண ஒரு 5-6 பேர் உட்கார் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாரு. இதுவும் ஒரு அதுவும் ஒரு கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல்னா, இந்த விபத்து இந்த அடிபட்டதுனால்தான் இந்த ட்ரீட்மெண்ட்னால்தான் அவரால் வர முடியல. சரி, அது இல்லாமல் இருந்தால் வந்துட்டு இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக வைப்பாங்க. அது அஜித்துடைய மனநிலையை பொறுத்தது தான். அவர் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்காரு, அசல் படத்திற்கு பிறகு பேட்டி கொடுக்கறதில்ல, நிகழ்ச்சிக்கு நடந்ததில்ல, எந்த நல்லது கட்டத்துக்கும் போகிறதில்லன்ற ஒரு முடிவோடு இருக்கார். ஒருவேளை அவருக்கு மனசு மாறி விஜயகாந்துக்கும் அவருக்குமான சில அன்பான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, நடந்திருக்கு. ஒரு நடிகர் சங்க இதில் வந்து அவர் விஜயகாந்த் இவர் மேலே கோபப்பட்டு இவர் வந்து அதை கோபத்துக்கான ஒரு விளக்கத்தை சொல்லி இவர் வந்து அந்த முதுகில் ஒரு 36 ஆப்ரேஷன் பண்ணி அதுலேருந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆகி வந்ததெல்லாம் காமிச்ச பிறகு அவர் கட்டி அடைச்சி என்ன இவ்வளோ இதெல்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, ஏற்கனவே என்ன பார்த்தா மாதிரி இருக்குது கண்ணாடியில், அந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத வரவங்களே என்னென்ன பண்ணுவாங்கன்னு, இதுதான் உண்மையான காரணம். ஒருவேளை இந்த இதுவும் நடக்காமல் இருந்தால் அஜித் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, விஜய் வந்து ஒரு இதுவாக எம்ஜிஆராக மாறி கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று, சரவண சுப்பையா அவர்கள் சிட்டிசன் படம் எடுத்த சரவண சுப்பையா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அந்த சிட்டிசன் படம் வந்து கமல் வச்சு தான், நான் கமலுக்கு தான் போய் சொன்னேன், ஆனால் அந்த டைமில் அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் பற்றியும் சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது பற்றிய உண்மையாக வந்து சிட்டிசன் அஜித்துடைய சினிமா கரையில் மிக முக்கியமான படம், அத்தனை கெட்டப்பு அந்த படம் ஏன் வந்து நினச்சபடி போய் ரீச் ஆகலைன்னு தெரியல. வந்து உண்மையிலே அந்த சமயங்களில் நான் நிருபராக இருக்கும்போது எப்போ எங்கே திரும்பினாலும் சிட்டிசன் பற்றி தான் பேச்சு உங்களுக்கு. அப்போ வந்து ஸ்டில்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ மாதிரி உங்களுக்கு மெயிலில் அனுப்புறது வி ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்புறதுலாம் கிடையாது, ப்ரிண்ட்டு போட்டு தருவாங்க ஸ்டில்ஸை. அந்த ப்ரிண்ட்டு போட்டு கொடுக்குறது என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையுடைய ரேஞ்சை பொறுத்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு முன்னணி நாளிதழில் இருக்கிறீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் போட்டு கொடுப்பாங்க. சும்மா நான் வீட்லேயே வச்சு இன்னும் பத்திரிகை நடத்துகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு அவுட் ஆஃப் பக்க ஸ்டில் கையில் கொடுப்பாங்க. அது வந்து அந்த ப்ரிண்ட் போடுற காசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது அந்த விளம்பரத்துக்காக போய் சேரணும், அந்த ரீச்சுக்காக பப்ளிசிட்டிக்காக போய் சேரணும். ஆனால் இந்த படத்திற்கு ஒரு 10x8 என்னோ பெரிய பெரிய சைஸு போட்டு எல்லா மீடியாவுக்கும், நான் அசோக் நகர் டைம்ஸ் அப்படின்னு வந்து கூட இந்தாங்க ஒரு 10 ஸ்டில்லு அந்தளவுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்தளவுக்கு பெரிய ரீச் இருந்தது. ஆக்சுவலாக சரவண சுப்பையா பவித்ரனுடைய அசோசியேட், அவர் பாரதராஜாவுடைய மானசீக குரு அப்படின்னு சொல்லிப்பார். பாரதராஜா தான் என்னுடைய மானசீக குரு, ஆனால் அவர்கிட்ட நான் போய் சேர முடியல அப்படின்னு இவர் வந்து இந்த சிட்டிசன் கதையை ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணி ப்ரொடியூசர் ஓகே பண்ணிடுறாரு. முதல்ல ப்ரொடியூசர் யாருன்னா ஆக்சுவலாக சிவஸ்ரீ பிக்சர்ஸ், பாலா வச்சு நான் கடவுள் எடுத்தாங்க பாருங்க. ஆமாம், ரொம்ப காலம் அவங்க அப்பாலாம் வந்து பழைய படங்கள்லாம் எடுத்தவர், எம்ஜிஆர் வச்சுலாம் படம் எடுத்தவங்க வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சொல்லணும்னா அவங்க கமல் கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க.
ஏன்னா கமல் வந்து ஒரு டேட் தரேன்னு சொல்லியிருந்துருக்கார் அந்த சமயத்தில். இவர் போய் கதை சொல்ல போயிருக்காரு. அப்போ வந்து ஏராமில் பிஸியாக இருந்திருக்கு. ஏராம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. போன உடனே இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு, சரி எனக்கு ஃபுல் கதையை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, லைன் மட்டும் சொல்லுங்கன்னுங்கிறார் வந்து. சார், இந்தியா மேப்லேருந்தே ஒரு கிராமம் காணாமல் போகுது. அந்த காணாமல் போன கிராமத்தை அந்த கிராமத்தை சேர்ந்தவொடனே ஹீரோ கண்டுபிடிக்கிறான். எப்படி அப்படின்னாரோ வந்து, அதுதான் சார் கதை அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு ஒரு சுருக்கமாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கதையை சொல்லுங்கன்னுங்கிறார் வந்து. முதல்ல கதை சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு அரை மணி நேரம் சொல்லுங்கன்னு, அரை மணி நேரம் பிடிச்சிட்டோன்னே சூப்பராக இருக்குது கதை, பட் என்னால் வந்து இப்போ பண்ண முடியாது. என்னென்னா இது 2 வருஷத்து ப்ராஜெக்ட், இது ஷாருக்கான் வேற டேட் கொடுத்துருக்காரு, நான் வேறு கெட்டப்லாம் மாற்றணும் இந்த படத்துக்காக, நீங்கள் வேறு யாராவது கூட முயற்சி பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நம்ம 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு அது அப்படியே இவங்க சிவஸ்ரீ பிக்சர்ஸ்க்காக கமல் இல்லைன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. நிக்காட் சக்கரவர்த்தி கிட்டே போகுது, அஜித்துடைய நண்பரும் நிக்காட்ஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் மறைந்த சக்கரவர்த்தி கிட்ட போகுது. அவர் கதை கேட்குறாரு, இதே தான் சொல்கிறாரு, சூப்பராக இருக்குதுன்ட்டு. அப்புறம் அஜித்து கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. கேட்டோடனே பக்காவாக இருக்குது, ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு போகிறாங்க. முடிவு வந்து சரவண சுப்பைய பெரிய இதாக மறுநாள் வாங்கன்றாரு, வாங்கன்றாங்க. மறுநாள் போகிறார் இவர். போனோடனே ஒரு பைக் சாவியை கையில் கொடு, ஏன்னா இவர் பஸ்ஸில் வந்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு அஜித். ஒரு பைக் சாவியை கையில் கொடுத்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பேஜர் இருக்கும், இப்போ செல்ஃபோன்னு, செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பேஜர். ஏன்னா இவர் வந்து ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்துக்கிறார் பேச்சுலராக, ஒரு பிபி நம்பரை கொடுத்துருக்காரு. அந்த பிபி நம்பரில் கூப்பிட முடியல அப்படின்னு, இந்த பேஜர் வந்து கம்யூனிகேஷனுக்கு வச்சுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. கொடுத்த பிறகு இந்த படம் எடுத்து முடிக்கிறாரு. அதில் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் சரவண சுப்பையா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, கமல்கிட்ட போய் இப்போ அஜித் கிட்டே வந்திருக்குது, புதுமுக டைரக்டரு, இதை இவ்வளோ பெரிய இது வந்து இவர் எடுப்பாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆவல். கிண்டி கேம்பகோலா நம்ம ஐடிசி சோழா இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்கிற வளாகத்தெல்லாம் செட்டு போட்டு, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் செட்டு, வயசான அஜித்து ஒரு கலெக்டரை கிட்னாப் பண்ணுற மாதிரியான ஒரு இது. எல்லாரும் பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். இவர் எப்படி ஒரு டைரக்டர் ஷார்ட் வைக்கச்சிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சார், ஒரு டைரக்டரும் ஒரு ஷார்ட் வைக்கும் போதே இந்த டைரக்டர் எப்படியாப்பட்ட டைரக்டர்னு இது பண்ணலாம். எனக்கு சில டைரக்டர்லாம் சொன்னது இது வந்து, அதுதான் அவங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ஒரு ஷாட் வைக்கிறாரு, ஓகே சூப்பர் இதுவாகிட்டு. ரெண்டாவது ஷாட் ஒன்று சொல்கிறாரு, ஓகே அங்கேருந்து ப்ரொடியூசர் கிளம்பிடுறாரு, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த சீனை வந்து ரெண்டு நாள் எடுத்து முடிக்கிறாராம். எடுத்து முடித்த பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துது, ஏன்னா பெரிய பட்ஜெட் படம், அஜித் இவ்வளோ கெட்டப் மாறணும், அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஸோ ஃபிலிம் தானே அது. எடுத்தது வரைக்கும் கட் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி ஒரு ப்ரீவியூ தியேட்டரில் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்த பிறகு எடிட்டர் தான் அவர் நம்பிக்கையாக சொல்லணும், நிறைய எக்ஸ்ட்ரா ஷாட்லாம் இவர் எடுத்து வச்சுருக்காரு, சூப்பர், நிறைய க்ளோஸ்அப்பு மிட் ஷாட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு கெட்டிக்காரர், படத்தை தொடங்கலாம்னு சொல்லியாச்சு. அப்புறம் சிட்டிசன் வந்தது, வந்த பிறகு அதனுடைய வெற்றி தோல்வி கலவையான விமர்சனங்கள், அஜித்துக்கு ஒரு முக்கியமான படமாக இருந்தது. திரும்ப ஒரு நாள் அஜித்தே கூப்பிட்டுருந்தாராம் சரவண சுப்பையை கூப்பிட்டு, என்ன பண்ணுறீங்கன்னு, இல்லை அடுத்த படத்துக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறார். அது செரின் மூவி மேக்கர்ஸில் என்னுடைய கால்ஷீட் இருக்குது, அதாவது வந்து பார்த்தேந்திர சென், ஹலோ ஹலோ இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணவங்க, அது பெரிய நிறுவனமாக இருந்தது 99-2000 அங்கே போயிட்டு நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு செக் எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. இன்னும் 1 லட்ச ரூபாயும் வந்து இடைப்பட்ட காலத்தில் இந்த வாய்ப்பு தேர்ற நேரத்தில் செலவுக்கு இது மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு, இந்த இடம் தான் அஜித்துடைய குணம்னு அவர் சொல்லியிருந்தார். இது மாதிரி தன்னை சார்ந்தவர்கள் தன்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து அஜித்தோட உதவி வந்து இப்போ சொல்ல சொல்ல என்ன கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், நாங்கள் பெரிய எம்ஜிஆர் ரேஞ்சுக்கெலாம் ஆளாளுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, சிலதெல்லாம் வெளியே சொல்லாதீங்களாம் சொல்லியிருக்காரு. இப்போ ஒன்றா அஜித் மாறி இருக்கலாம், அவர் ஒரு இவ்வளோ பண்ணி நமக்கு ஒன்றும் பெரிய எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம பண்ணமானு இல்லைன்னா அவரை சுற்றி உள்ளவர்கள் மாற்றி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், வந்து ஒரு பண்ணது ஒரு பண்ணது தான், அதை மறுக்க முடியாது. ஓகே நன்றி சார், இதுமாதிரி பல தகவல்களை, அதுவும் மிக முக்கியமாக விடாமுயற்சியோட மிக முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கீங்க, தகவலுக்கு நன்றி. வணக்கம்.